வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது காசிப்பூர் பார்டரில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸார்கள் ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் கோதி மீடியா அனைத்தையுமே குவித்து விட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அவர்களுடைய கனவு எப்படியாவது இந்த விவசாய போராட்டத்தை விட வேண்டும் என்று நம் நாட்டு விவசாயிகளுடைய ஒற்றுமையை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று அதற்காக பிஜேபியின் ஐடி செல் மற்றும் கோதி மீடியா இரண்டு பேருமே செயல்பட்டு வந்தார்கள் இன்னைக்கு இரவை கூட நம் நாட்டு விவசாய போராட்டம் தாண்டாது என்று கூறினார்கள் இன்னைக்கு இரவுடன் இந்த விவசாய போராட்டம் முடிவிற்கு வந்துவிடும் என்று சபதம் போட்டு வந்தார்கள் ஆனால் எதுவுமே பழிக்கவில்லை யோகி அரசாங்கம் செய்த காரியத்தையும் கேட்டு பாருங்கள் இருந்த மின்சாரத்தை துண்டித்து விட்டார்கள் அங்கிருந்த குடிநீரை துண்டித்து விட்டார்கள் அது மட்டும் பத்தாது என்று பெண்களுக்காக கட்டப்பட்ட டாய்லெட்டை கூட பிஜேபியின் யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம் அகற்றிவிட்டது இதற்கு மேலும் கீழ்த்தனமாக ஒரு அரசாங்கத்தால் நடக்க முடியுமா எப்படியாவது ராகேஷ் டிக்கேத்தை சரண்டர் செய்ய வைக்க வேண்டும் எப்படியாவது அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று நாட்டு மத்திய அரசாங்கம் கூறியது இந்த நபரை இந்த லீடரை அரேஸ்ட் பண்ணிவிட்டால் அங்கிருக்கும் விவசாயிகளை சுலபமாக அடக்கி விடலாம் அங்கிருந்து விரட்டி விடலாம் என்ற அந்த கனவை ஒரே ஒரு வீடியோ ராகேஷ் த்தின் அந்த அழுகை சத்தம் பெருட்டி போட்டு விட்டது மத்திய அரசாங்கம் கனவில் கூட நினைக்காத விஷயம் இன்னைக்கு நடந்துவிட்டது சிங்கு பார்டர் டெகிரி பார்டர் காசிபூர் பார்டர்களில் குண்டர்கள் நம் நாட்டு விவசாயிகளை தாக்கி வருகிறார்கள் அவர்களுடைய உண்மை என்ன யார் அந்த நபர்கள் யார் அவர்களை ஏவி விட்டிருக்கிறார் என்ற அனைத்து கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள் வாருங்கள் விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் பயத்தை உண்டாக்கியது யூபி மற்றும் டெல்லி போலீஸ் எப்படியாவது இந்த நபர்களை இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவுக்குப் பின் அவர்களை மிரட்டத் தொடங்கினார்கள் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இந்த இடத்தை காலி பண்ணிவிடுங்கள் அதற்கு மேல் யாரை இங்கு பார்த்தாலும் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அவர்கள் மீது வழக்குகள் போடப்படும் என்ற அந்த பயத்தை காட்டினார்கள் அந்த பயத்திற்கு பின் நம் நாட்டு விவசாயிகள் நம் நாட்டு அப்பாவி விவசாயிகள் அந்த இடத்தை விட்டு போக தொடங்கி விட்டார்கள் போலீசார்கள் செய்த இன்னொரு காரியம் நம் நாட்டு விவசாயிகள் தங்கியிருந்த அந்த டென்ட்களை பிச்சு போட்டார்கள் அங்கிருந்து அகற்றி விட்டார்கள் நம் நாட்டு விவசாயிகளுக்கு தங்கக்கூட இடமெல்லாம் இருந்தது அந்த இடத்தில் மின்சாரத்தை துண்டித்து விட்டார்கள் அந்த இடத்தில் தண்ணீரை கூட துண்டித்து விட்டார்கள் நான் ஏற்கனவே கூறியபடி டாய்லெட்டை கூட அகற்றிவிட்டது அங்கே இருந்த போலீஸ் எதுவுமே செய்ய முடியாமல் நம் நாட்டு அப்பாவி விவசாயிகள் எப்படி நடந்து சென்றார்கள் என்ற காட்சிகளை நீங்களே பார்த்திருப்பீர்கள் அந்த நேரத்தில் தான் ஒரு சில நபர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தி நம் நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக கோஷத்தை விடத் தொடங்கினார்கள் நம் நாட்டு விவசாயிகள் மீது தாக்குதலை நடத்துவதற்காக அவர்கள் முன் ஒரு கட்சியை சார்ந்த நபர்கள் பேரில் நம் நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி வந்தார்கள் கோஷங்களை வெளிவிட்டு வந்தார்கள் என்ற காட்சியை நீங்களே பார்த்து விடுங்கள் தில்லி போலீஸ் தும் லட் பஜாவோ ஹம் தும் ஹாரே சாத் இந்த நபர்கள் கூறிய கோஷத்திற்கான அர்த்தத்தையும் கொஞ்சம் கேட்டுப்பார்கள் விவசாயிகளை பார்த்து டெல்லி போலீஸிற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார்களாம் அதாவது டெல்லி போலீஸ் நீங்க தடியை நடத்துங்கள் நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் நம் விவசாயிகளை பார்த்து அடிக்க சொல்கிறார்கள் இந்த நபர்கள் இவர்கள் நம் நாட்டு மக்களாக லோக்கல்ஸாக இருக்கவே முடியாது ஒரு கட்சியின் கொள்கையை கோதி மீடியாவின் வார்த்தைகளை இந்த நபர்கள் கூறி வருகிறார்கள் அந்த கட்சி எதுவாக இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் நம் நாட்டு விவசாயிகளை அடிக்க தூண்டிவிடுகிற நபர்கள் இந்தியர்களாக இருக்க முடியுமா நம் நாட்டு விவசாயிகளுடைய வழிவேதனையை இவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியுமா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதே போன்ற சம்பவம் தான் சிஏஏ போராட்டத்திலும் பார்க்க முடிந்தது இன்னைக்கு அதே சம்பவங்கள் மீண்டும் ஒரு முறை நம் நாட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ரிப்பீட் ஆகி வருகிறது எப்படி இந்த இரண்டு போராட்டங்களையும் இணைத்துப் பார்க்கிறீர்கள் என்று அதையும் பார்த்து விடுங்கள் கபில் குஜர் என்கிற ஒரு இளைஞர் திடீர் என்று போராடி வந்த நபர்கள் மீது அதாவது ஷாஹீன் பாகில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டார் அந்த நபர் ஒரு சில நாட்களுக்கு பின் பிஜேபியுடன் இணைந்த காட்சியும் வெளிவந்தது சிந்தித்து பாருங்கள் ஒரு துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ஒரு நபரை பிஜேபி மாலை போட்டு வரவேற்கிறது அப்போ பிஜேபி கட்சியில் இணைய வேண்டும் என்றால் ஒரு அப்பாவிகளை பார்த்து ஒரு போராடி வரும் கூட்டத்தை பார்த்து நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் நபர்களை பார்த்து துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டீர்களா பிஜேபியில் உங்களுக்கு இடம் உறுதியாக இருக்கிறது இதே பாணியில் தான் இன்னைக்கு நம் நாட்டு விவசாய போராட்டத்தை கலைக்கும் முயற்சியில் குண்டர்கள் முன்வந்து விட்டார்கள் நம் நாட்டு விவசாயிகளை தாக்கி வருகிறார்கள் இந்த நபர்கள் இதற்கு மேலும் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு ஆதாரம் தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அன்னைக்கு சிஏஏ என்ஆர்சியின் போராட்டம் இன்னைக்கு நம் நாட்டு விவசாயிகளுடைய போராட்டம் பிஜேபியின் குண்டர்கள் எப்படி இந்த நபர்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் என்ற காட்சிகளை பார்த்து விடுங்கள் அதே பாணியில் இந்த கோஷங்கள் வெளிவிட்டு வருகிறார்கள் அதே பாணியில்தான் இந்த தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் அதே கொள்கையை தான் இந்த நபர்கள் பரப்பி வருகிறார்கள் தேசிய கொடியை பிடித்தால் நீங்க தேச பக்தராக மாற முடியாது ஒரு தேச கொடியை காட்டி எந்த அளவில் பிஜேபி கட்சி நம் நாட்டு அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் என்று காட்சிகளை பார்த்துவிடுங்கள் தேசிய கொடிக்கும் இந்த நபர்கள் அவமானத்தை தேடி கொடுக்கிறார்கள் நம் நாட்டு விவசாயிகளுக்கு எதிராகவும் இதே நபர்கள்தான் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தின் கொள்கையை பரப்புவதற்காக மத்திய அரசாங்கத்தை பார்த்து யாரெல்லாம் கேள்வியை கேட்டு வருகிறார்களோ அந்த நபர்கள் மீது கோஷங்கள் வெளிவருகிறது அந்த நபர்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் இந்த நபர்கள் யார் முக்கியமான குற்றவாளி யார் இந்த கலவரத்தை தூண்டி வருகிறார்கள் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் டெல்லி போலீஸ் மீது எத்தனையோ கேள்விகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சிங்கு பார்டராக இருக்கட்டும் டெகரி பார்டராக இருக்கட்டும் அல்ல காசிபூர் பார்டராக இருக்கட்டும் எந்த இடத்தில் இந்த விவசாய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் யாருக்குமே அனுமதி இல்லை யாருமே அந்த இடத்திற்கு நேரடியாக போக முடியாது ஒவ்வொரு இடத்திலும் செக்கிங் நடந்து கொண்டிருக்கிறது எடுத்து செல்லும் அந்த சாப்பாட்டை கூட சாப்பாட்டு பொருட்களை கூட அங்கே இருக்கும் போலீஸ் செக் செய்துதான் அனுப்புகிறார்கள் எந்த விதமான வாகனத்தையும் இந்த போராட்டக் களத்தில் எடுத்து செல்லக்கூடாது ஆனால் இந்த ஐம்பது நூறு நபர்கள் இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தி விவசாயிகளுக்கு எதிராக கோஷங்களை வெளிவிட்டு போகும்போது டெல்லி போலீஸ் வலியை வகுத்து கொடுக்கிறது இவர்களுடைய வாகனங்களை நேரடியாக போராட்டக் களத்திற்கே அனுப்பி வைக்கிறது டெல்லி போலீஸ் அங்கு போன இந்த நபர்கள் நம் நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக கோஷங்களை வெளிவிட்டு நம் நாட்டு விவசாயிகள் மீது கல்களால் கட்டைகளால் கம்புகளால் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் நம் நாட்டு விவசாயிகளுடைய அந்த டெண்ட்களை எப்படி அகட்டுகிறார்கள் என்று அந்த காட்சியும் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் எப்படி டெல்லி போலீஸ் இந்த கலவரக்காரர்களை மட்டும் அவர்களுடைய வாகனங்களை விவசாய போராட்டத்திற்குள் அனுப்பி வைக்கிறது ஒரு அமைதியான முறையில் நடந்து வரும் இந்த விவசாய போராட்டத்தின் மீது தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் இருபத்தி எட்டாம் தேதி இதுதான் நடந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுதான் நடந்தது இன்னைக்கு முப்பதாம் தேதி இன்னைக்கும் இதே பாணியில் தான் அங்கு தாக்குதல் நடந்திருக்கிறது கடந்த மூணு நாட்களாக கலவரக்காரர்கள் குண்டர்கள் நம் நாட்டு அப்பாவி விவசாயிகள் மீது அவர்களுடைய டென்ட்களை அகற்றி அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் ஆனால் நம் நாட்டு டெல்லி போலீஸால் ஒரு நபரை கூட பிடிக்க முடியவில்லை இதேதான் தான் ஜே கேம்பஸிலும் நடந்தது நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்கும்படி ஒரு கட்சியை சார்ந்த நபர்கள் தன் முகங்களை மூடிக்கொண்டு நம் நாட்டு அப்பாவி ஸ்டூடெண்ட்களை மாணவர்கள் மீது தாக்குதலை நடத்தினார்கள் இதே டெல்லி போலீஸ் தான் அவர்களை அங்கு அடிக்க வேடிக்கை பார்த்து வந்தது எங்களால் கேம்பஸ்குள் போக முடியாது என்று கூறி வந்தார்கள் அதற்கு பின் அந்த மாணவர்களை அடித்ததற்கு பின் இவர்கள் டெல்லி போலீஸின் ப்ரொடெக்ஷனுடன் தான் வெளியேறினார்கள் ஆனால் டெல்லி போலீஸ் யாரையுமே அரெஸ்ட் பண்ணவில்லை இதே தான் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி ஜேஎன்யூ கேம்பஸில் தாக்குதலை நடத்திவிட்டு இந்த நபர்கள் வெளியேறினார்களோ அதே பாணியில் இன்னைக்கு விவசாய போராட்டத்தில் தாக்குதலை நடத்தி டெல்லி போலீஸின் ஆதரவுடன் அவர்களுடைய சப்பார்ட் ப்ரொடெக்ஷனுடன் இந்த நபர்கள் வெளியேறி வருகிறார் எப்படி டெல்லி போலீஸால் மட்டும் மூன்று நாட்களாக தொடர்ந்து விவசாய போராட்டத்தில் கலவரம் வெடித்து வருகிறது அவர்கள் மீது தாக்குதல் நடந்து வருகிறது ஆனால் டெல்லி போலீஸ் யாரையுமே அரெஸ்ட் பண்ணவில்லை இது போன்ற நபர்கள் இது போன்ற குண்டர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தால் கூட இந்த நபர்களை ஒரு துளி கூட குறைவாக இடை போடக்கூடாது இவர்களுடைய நோக்கம் அந்த இடத்தில் கலவரத்தை தூண்டுவது மட்டும்தான் அதற்காக இவர்கள் எதை வேணாலும் செய்ய முன்வந்து விடுவார்கள் இதைத்தான் இவர்கள் சிஏ என்ஆர்சி போராட்டத்தில் செய்தார்கள் இன்னைக்கு இதே விஷயத்தை தான் இவர்கள் விவசாய போராட்டத்திலும் செய்து வருகிறார்கள் அப்போ இஸ்லாமியர்கள் இவர்களுடைய டார்கெட்டில் இருந்தார்கள் இன்னைக்கு நம் நாட்டு விவசாயிகள் இவர்களுடைய டார்கெட்டில் இருக்கிறார்கள் அப்பவும் இவர்கள் ஒரு கட்சிக்காக தான் வேலை பார்த்து வந்தார்கள் இன்னைக்கும் அதே கட்சிக்காக தான் இவர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள் அன்னைக்கும் அதே கட்சியுடைய கொள்கையை தான் பரப்பி வந்தார்கள் இன்னைக்கும் அதே கட்சியுடைய கொள்கையை தான் இந்த நபர்கள் பரப்பி வருகிறார்கள் இந்த நபர்கள் ஒரு கட்சியின் குண்டர்களா அல்ல இந்த நபர்கள் உண்மையாகவே லோக்கல்ஸ்களா என்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காட்சிகளை இன்னொரு முறை பார்த்து விடுங்கள் இந்த கலவரக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது தன் கட்சி கொடியை எடுத்து வர முடியாது தன் ஐடென்டிட்டியை காட்ட முடியாது என்றால் இந்த நபர்கள் தன்னுடைய கட்சி கொடியை எடுத்து வந்து இது போன்ற தாக்குதலை நடத்த தொடங்கி விடுவார்கள் மக்கள் கேள்விகளை கேட்பார்கள் என்ற பயத்தில்தான் இந்த நபர்கள் நம் நாட்டு தேசிய கொடியை முன்னிறுத்தி விடுகிறார்கள் ஆனால் நம் நாட்டு மக்கள் இவர்களையும் அடையாளம் கண்டுபிடித்து விடுகிறார்கள் இவர்கள் போட்டு வரும் அந்த கோஷம் இவர்கள் நடந்து வரும் அந்த முறை அனைத்துமே இவர்களை காட்டி விடுகிறது இவர்களால் ஒழிய முடியாது ஏனென்றால் இவர்களுடைய கொள்கை வெளிப்படையாகவே நாட்டு மக்களுக்கு முன் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு வீடியோவிலும் இந்த நபர்கள் நடந்து கொள்ளும் அந்த விதம் அந்த கோஷங்களை வைத்து இந்த நபர்கள் இந்த நபர்களுடைய கொள்கை என்ன இந்த நபர்களுடைய அடையாளம் என்னவென்று வீடியோ காட்சிகளில் ஆகிதான் வருகிறது இந்த வீடியோவை ஒருமுறை பார்த்துவிடுங்கள் சிஏ போராட்டத்தில் ஒரு கோஷம் வெளிவந்தது சிஏ போராட்டத்தில் இந்த கோஷத்தை வெளிவிட்டது பிஜேபி கட்சியை சார்ந்த நபர்கள் அப்போ இந்த நபர்கள் லோக்கல்ஸாக எப்படி இருப்பார்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் டெல்லி கலவரத்தில் எப்படி கோதி மீடியா இந்த கட்சியை சார்ந்த நபர்களை காப்பாற்ற முன்வந்தார்களோ அதே பாணியில் இன்னைக்கும் விவசாய போராட்டத்தில் கலவரத்தை தூண்டிவிட்ட இந்த நபர்களையும் காப்பாற்றுவதற்காக கோதி மீடியா முன்வந்து விட்டது அதாவது இந்த கலவரக்காரர்களை பார்த்து எந்த விதமான ஆக்ஷனும் எந்த விதமான ஸ்டோரியும் வெளிவிடாத எந்த விதமான கேள்வியும் வெளிவிடாத கோதி மீடியா நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து இவர்கள் காலிஸ்தானி தீவிரவாதி கலவரக்காரர்கள் என்ற பட்டங்களை கொடுத்து வருகிறார்கள் உண்மையான கலவரக்காரர் யார் என்று இந்த வீடியோ காட்சிகளில் நீங்க பார்த்து வருகிறீர்கள் கோதி மீடியா பரப்பி வரும் பொய் பிரச்சாரங்கள் பொய்யான புரோப்பகேண்டா வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் ஒரு கட்சி அந்த கட்சியுடைய ஐடி செல் மற்றும் கோதி மீடியா அனைவருமே இணைந்து நம் நாட்டு விவசாயிகளுடைய போராட்டத்தை கலைக்க பார்க்கிறார்கள் என்று எந்த அளவில் இந்த நபர்கள் கலவரத்தை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ராகேஷ் டிகேத்தை கைது செய்து இந்த போராட்டத்தை கழித்து விடுவோம் என்று சவால் விட்டு வந்தது கோதி மீடியா மற்றும் பிஜேபி ஐடி செல் ஆனால் ராகேஷ் டிகேத்தின் அந்த ஒரே ஒரு வைரல் வீடியோ அவருடைய அழுகை சத்தம் அவருடைய குரலை கேட்டு திரும்பி போன விவசாயிகள் திரும்ப வந்து விட்டார்கள் ஒட்டுமொத்த ஹரியானாவிலிருந்து அந்த வீடியோ வெளிவந்த உடனேயே அங்கிருக்கும் அனைத்து மக்கள் அனைத்து விவசாயிகளுமே ராகேஷ் டெக்கேத்திற்காக கிளம்ப தொடங்கினார்கள் ஒரு சில மணி நேரத்திற்குள் அந்த இடத்தில் இருந்த சுச்சுவேஷன் மாறிவிட்டது நம் நாட்டு விவசாயிகள் வரத் தொடங்கினார்கள் அங்கே இருந்த போலீஸார்கள் கிளம்ப தொடங்கினார்கள் இந்த காட்சியை பார்த்து எப்படி வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு போனார்களோ அதே காட்சி தான் ஞாபகத்தில் வந்தது நம் நாட்டு விவசாயிகள் வெற்றியை அடைந்து விட்டார்கள் என்று ராகேஷ் டெக்கேத் கூறியபடி நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் உத்தரப்பிரதேச அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் என்னுடைய விவசாயிகளுக்கு தண்ணீரை துண்டித்து விட்டார்கள் என் கிராமத்திலிருந்து என் கிராமத்து மக்கள் எனக்கு தண்ணி கொடுக்காத வரை அந்த கிராமத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வரை நான் பச்சை தண்ணியை கூட நாவில் வைக்க மாட்டேன் என்று சவாலை விட்டிருந்தார் அதற்கு பின் எந்த அளவில் அந்த கிராமத்து மக்கள் ஒட்டுமொத்த ஹரியானாவை சார்ந்த நபர்கள் இவருக்காக தண்ணீரை எடுத்து வந்தார் என்று அந்த காட்சிகளையும் பார்த்து விடுங்கள் ராகேஷ் டிகேத்தின் இந்த வைரல் வீடியோ வெளியானவுடன் ராகேஷ் டிகேத்தின் அண்ணன் ஒரு மகா பஞ்சாயத்தை கூட்டினார் அந்த மகா பஞ்சாயத்துடைய காட்சிகளையும் பார்த்து விடுங்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கனவில் கூட இந்த அளவில் கூட்டம் வரும் என்று நம்பியிருக்க மாட்டார்கள் கோதி மீடியா இந்த அளவில் ராகேஷ் ஒரு விவசாய தலைவருக்கு கூட்டம் சேரும் என்று நினைத்திருக்க மாட்டாது இந்த காட்சிகளை பார்த்து விடுங்கள் இந்த காட்சிகளுக்கு பின் ஒரு விஷயம் நன்றாகவே புரிய வருகிறது எந்த அளவில் மக்களின் கூட்டம் ஒரு விவசாய போராட்டத்திற்கு ஒரு விவசாய தலைவருக்கு அலைமோதியதோ அதிலிருந்து நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கோதி மீடியா பிஜேபியின் ஐடி செல் புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் இந்த மூன்று வேளாண் சட்டத்தையும் ரத்து செய்யவில்லை என்றால் இந்த போராட்டம் எந்த அளவில் வெடிக்க இருக்கிறது என்று நம் நாட்டு கோதி மீடியா மற்றும் பிஜேபியின் ஐடி செல் இதற்கு மேலாவது அடங்கிவிட வேண்டும் இந்த அளவில் கூட்டத்தை பார்த்ததற்குப் பெண் இவர்கள் கூறி வந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையுமே இவர்கள் வாபஸ் பெற வேண்டும் மன்னிப்பை கேட்க வேண்டும் இத்தனை நபர்கள் நம் நாட்டிற்குள்ளேயே காலிஸ்தானியர்கள் இத்தனை நபர்கள் நம் நாட்டிற்குள்ளேயே தீவிரவாதிகள் இருக்கிறார்களாம் பிஜேபியின் ஐடி செல் மற்றும் கோதி மீடியா இதைத்தான் கடந்த இரண்டு மாதங்களாக காட்டி வருகிறது அப்போ இந்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் அதற்கான ஆதாரம் என்ன இந்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் நம் நாட்டுக்குள்ளே இருக்கும் இத்தனை காலிஸ்தானியர்கள் எப்படி வந்தார்கள் இந்த தீவிரவாதிகள் எப்படி வந்தார்கள் இதற்கான பதிலை கோதி மீடியா மற்றும் ஐடி செல் கொடுத்தே தீர வேண்டும் அனைத்திற்கும் மேலே ஒரு மிக முக்கியமான கேள்வி இதற்காக ராகேஷ் டிக்கே தழுதார் இந்த வீடியோ எதற்காக வைரலானது எதற்காக இந்த வீடியோவை பார்த்தவுடன் அனைத்து விவசாயிகள் இந்த இடத்தை விட்டு சென்ற விவசாயிகள் திரும்ப வர தொடங்கினார்கள் அவர்கள் மட்டும் வரவில்லை அவர்களுடைய மற்ற நபர்களையும் கூட்டி வந்தார்கள் குடும்பத்துடன் வந்தார்கள் இந்த முறை இந்த கூட்டத்தை பார்த்து நம் நாட்டு அரசாங்கம் நடுங்கிவிட்டது கோதி மீடியா திரும்ப தன்னுடைய ஓட்டைகளுக்குள் ஒளிந்து விட்டார்கள் ஐடி செயலுடைய அந்த ப்ராபகேண்டா முடக்கப்பட்டது நம் நாட்டு விவசாயிகளுடைய ரூபத்தை இந்த அளவில் இவர்களால் எதிர்பார்த்திருக்க முடியாது ஆனால் கேள்வி மீண்டும் அதே எதற்காக ராகேஷ் டிக்கே தழுதார் என்று இதற்கான பல விடயங்கள் இருக்கிறது கடந்த அறுபது நாட்களுக்கும் மேல் நம் நாட்டு விவசாயிகள் போராடி வந்தார்கள் ஒரு அமைதியான முறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை எழுந்து விட்டார்கள் அதற்கு மேல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கலவரம் வெடிக்கிறது அந்த கலவரத்தை முன்னிறுத்தி டெல்லி போலீஸ் ராகேஷ் டெகட் மற்றும் மற்ற விவசாய அமைப்பை சார்ந்த தலைவர்கள் மீது யூஏபிஏ போன்ற வழக்கை போட்டு வருகிறது நம் நாட்டு விவசாயிகளை மிரட்டி அவர்களை அனுப்ப தொடங்கியது யூபி மற்றும் டெல்லி போலீஸ் தன் கண்களுக்கு மின் இந்த அனைத்துமே நடப்பதை பார்த்து தன்னுடைய அறுபது நாட்களுக்கான அந்த போராட்டத்தின் அந்த வழியை பார்த்து ராகேஷ் டிகேத் அழுதுவிட்டார் ஆனால் இதற்கு மேலும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது பிஜேபியின் அரசியல்வாதிகள் எந்த அளவில் இந்த போராட்டத்தில் உள்புகுந்து இவர்களை துன்படுத்தினார் என்று எந்த அளவில் பிஜேபியை சார்ந்த நபர்கள் நம் நாட்டு விவசாயிகளை மிரட்டி வந்தார்கள் என்ற அந்த உண்மை இது மிக முக்கியமான காரணம் நம் நாட்டு விவசாயிகள் அங்கிருந்து போனதற்கு ராகேஷ் டெக்கெர் அழுததற்கு பிஜேபியின் ஒரு எம்எல்ஏ நந்த கிஷோர் குஜர் இந்த நபர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் எந்த அளவில் இது மிரட்டல் கடிதமாக இருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் இந்த கடிதத்தை படித்ததற்கு பின் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் மற்றும் பிரதமர் மோடி இரண்டு பேருமே இந்த நபரை கூப்பிட்டு வைத்து இந்த கடிதத்திற்கான அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்வார் என்று நம்புகிறேன் அப்படி அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த வீடியோ காட்சியில் அதற்கான அர்த்தத்தையும் எடுத்துக் கூறுகிறேன் நீங்களே கேட்டுவிடுங்கள் இந்த கடிதத்தை பார்த்து விடுங்கள் கிஷோர் குஜர் எழுதிய இந்த கடிதம் நேரடியாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு ஹிந்தியில் எழுதியிருக்கிறது அதை அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் முக்கியமான பகுதியை தமிழில் மொழிமாற்றம் செய்து உங்களிடம் படித்து கூறுகிறேன் கேளுங்கள் இந்தியாவின் சுதந்திர சின்னமான செங்கோட்டையில் தேசக்கொடியை அவமானப்படுத்திய தேச துரோகி விவசாய தலைவர் ராகேஷ் டிகெத் யோகேந்திர யாதவ் தர்ஷன் பால் சன்யுக்த் கிசான் மோர்ச்சாவை சார்ந்த மற்ற விவசாய தலைவர்கள் மீது ராசுகாவை போட்டு வழக்கை பதிவிட்டு ஃபாஸ்டாக் வழியாக இவர்களுக்கு தூக்கு தண்டனையை வழங்க வேண்டும் டெல்லி பார்டர்களில் போராடி வரும் தீவிரவாதிகளை கவனமாக கேளுங்கள் டெல்லி பார்டரில் போராடி வரும் தீவிரவாதிகளை ஷூட் சைட் ஆர்டர் படி நடு ரோட்டில் நிற்க வைத்து சுட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த நபர்களை டெல்லியை விட்டு அகற்ற முடியவில்லை என்றால் எங்களிடம் கூறிவிடுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இந்த நபர்களை விரட்டி அடித்து விடுவோம் இப்படிக்கு நந்த கிஷோர் குஜ்ஜர் விதான் சபா லோனி காசியாபாத் இந்த லாங்குவேஜை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் இந்த லாங்குவேஜ் நீங்கள் இதற்கு முன்னாடியும் கேட்டிருப்பீர்கள் கோதி மீடியாவின் பிஜேபியின் ஐடிசேன் லாங்குவேஜ் எந்த முறையில் இருக்குமோ அதே தான் இந்த நபரும் இந்த விஷயத்தை எழுதியிருக்கிறார் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவிற்கே நேரடியாக ஒரு மிரட்டல் கடிதத்தை எழுதிய இந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீங்களே முடிவெடுத்து விடுங்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை சார்ந்த இந்த நபர் ஒரு பிஜேபி கட்சியை சார்ந்த நபர் நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து தீவிரவாதி என்று கூறியிருக்கிறார் யார் அந்த லால் கிலாவில் இல்லையோ எந்த விவசாய தலைவர் அந்த இடத்தில் இல்லையோ அந்த தலைவர்களை குறிப்பிட்டு இவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தீப் சிந்துவை பற்றி ஒரு வார்த்தை கூட இந்த நபர் கூறாத காரணம் என்ன ஏனென்றால் அந்த நபர் பிஜேபியை சார்ந்த நபராக இருக்கிறார் நம் நாட்டு விவசாயிகளை நடுநோட்டில் வைத்து சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று இந்த நபர் கூறியிருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் உங்களால் இந்த வேலையை பார்க்க முடியவில்லை என்றால் எங்களிடம் கூறிவிடுங்கள் இந்த நபர்களை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அடிச்சு விரட்டி விடுவோம் என்று இந்த நபர் சவால் விட்டிருக்கிறார் இந்த நபரை கூப்பிட்டு வைத்து நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கடிதத்தை காட்டி எதற்காக நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து இது போன்ற வார்த்தைகளை இது போன்ற மிரட்டலை விட்டேர்கள் என்று கேட்பார்களா இந்த நபரை இதற்கு மேலேயும் பிஜேபியில் இவரை வைத்திருப்பார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இது போன்ற நபர்களை பிஜேபி அரசாங்கம் சேகரித்து வைக்கிறார்கள் இது போன்ற கலவரங்களை தூண்டுவதற்காக இந்த கபில் குஜ்ஜர் போன்ற நபர்கள் சிஏஏ போராட்டத்தில் மக்களை பார்த்து சுட்ட நபர்களை பிஜேபி சேகரித்து வைக்கிறது இந்த நபர் கிஷோர் குஜர் போன்ற நபர்கள் எழுதி தன் ட்விட்டர் பக்கத்திலும் பகிர்ந்திருக்கிறார் எந்த அளவில் இது போன்ற நபர்களுக்கு தைரியம் வந்திருக்கிறது இது மட்டுமல்ல அடுத்து வரும் வீடியோ காட்சியும் பார்த்து விடுங்கள் எப்படி இந்த நபர் எழுநூறு எட்நூறு நபர்களை கூட்டிச் சென்று காசிபூர் பாடலில் கலவரத்தில் கலந்து கொண்டார் என்று அந்த காட்சி ஒரு ஆதாரமாக இருக்கிறது இந்த நபர் எதற்காக காஜிபூர் பார்டரில் இத்தனை நபர்களை கூட்டிச் சென்றிருக்கிறார் என்று இதுதான் இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்கிறது நந்த் கிஷோர் குஜர் போன்ற பல பிஜேபியை சார்ந்த குண்டர்கள் காஜிபூர் பார்டரில் அங்கிருந்த இருந்த விவசாயிகளை அவர்களை தாக்குவதற்காக முன் வந்திருக்கிறார்கள் அப்படி அந்த நேரத்தில் ராகேஷ் டெக்கேத் இந்த விஷயங்களை மீடியாவிற்கு முன் அந்த மேடையில் ஏறி பேசாமல் போய்விட்டிருந்தால் இந்த நபர்கள் அங்கிருந்த இருந்த விவசாயிகளை அடித்திருப்பார்கள் இருந்த விவசாயிகளை கொலை செய்திருப்பார்கள் இந்த நபர்கள் ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு இருந்த விவசாயிகளை அடிச்சே கொண்டிருப்பார்கள் இந்த நபர்கள் அதை பார்த்துதான் ராகேஷ் டிகேத் அழுதார் அதை பார்த்துதான் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அங்கிருந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக தான் அந்த நபரின் கண்களில் தண்ணீர் வந்துவிட்டது ராகேஷ் டிகேர்த்துடைய கண்ணீருக்கான அந்த அர்த்தம் இது போன்ற குண்டர்கள் நம் நாட்டு விவசாயிகளை நம் நாட்டிற்காக பாடுபட்டு வந்த அந்த விவசாயிகளை இந்த குண்டர்கள் தாக்க முன் வந்தது தான் ராகேஷ் டிகேத் ஒவ்வொரு முறையும் கூறியது இந்த விஷயத்தை தான் போலீஸார்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணால் நாங்கள் தைரியத்துடன் மரியாதையுடன் அரெஸ்டாக தயாராக இருக்கிறோம் ஆனால் இது போன்ற குண்டர்கள் கையில் அடிவாங்க மாட்டோம் இது போன்ற குண்டர்களை நீங்கள் ஏவி விட்டு எங்களுடைய இந்த போராட்டத்தை கலைக்க முடியாது ராகேஷ் டிகேத் இந்த கடிதத்தை படித்ததற்கு பின் தான் அழுதிருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி எழுதப்பட்ட இந்த கடிதத்தின் அர்த்தம் என்ன அதற்கு மேல் இப்போ வரை எதற்காக நந்த கிஷோர் குஜர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அமித்ஷா கையில் தான் இருக்கிறது டெல்லி போலீஸ் அமித்ஷா அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது எதற்காக இது போன்ற குண்டர் ஓப்பனாக நம் நாட்டு விவசாயிகள் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார் ஓப்பனாக உங்களுக்கே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் எதற்காக உங்களுடைய கட்சியை சார்ந்த இந்த நபரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணவில்லை எதற்காக தீப் சித்து மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அதாவது பிஜேபி கட்சியை சார்ந்த நபர்கள் எதை வேணாலும் செய்து விடலாம் எந்த விதமான கலவரத்தையும் தூண்டிவிடலாம் யாரை வேணாலும் கொள்ளலாம் எதை வேணாலும் கூறலாம் அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாது ஆனால் நம் நாட்டு அப்பாவி விவசாயிகள் மீது போன்ற வழக்கு நம் நாட்டு ஸ்டூடெண்ட்கள் மீது UAPA போன்ற வழக்கு முன்னூத்தி ஏழு கொலை முயற்சி போன்ற வழக்கை போட்டு அவர்களை எப்பவுமே பெயில் கூட கிடைக்காதபடி ஜெயிலில் அடைத்து வருகிறீர்கள் நீங்க ஆனால் உங்களுடைய குண்டர்கள் மீது உங்களால் ஒரு சிறிய ஆக்ஷன் கூட எடுக்கப்படாத காரணம் என்ன என் நாட்டு விவசாயி பாறையிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்த விவசாயி காஞ்சி போன தரிசு நிலத்திலிருந்து உலகத்தின் வயிற்று பசியை அமர்த்துவதற்காக அன்னத்தை அள்ளி கொடுத்த விவசாயி இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறார்

என் நாட்டிற்காக என் கிராமத்திற்காக என் குடும்பத்திற்காக தேர்வையை சிந்தி கண்ணீரை வடித்து போட்ட விவசாயி அரசாங்கத்தின் கண்களுக்கு முன் பாரமாக தெரிகிறார் என் நாட்டு விவசாயியின் கண்ணீரை தொடக்க கூட நீங்க முன்வரவில்லை நேற்று வரை என் நாட்டு விவசாயி இந்த நாட்டின் அபிமான சின்னம் என் நாட்டின் முதுகெலும்பாக இருந்தார் இன்னைக்கு தீவிரவாதியாக மாறிவிட்டாராம் இன்னைக்கு என் நாட்டு விவசாயியின் கண்கள் ஈரமாக இருக்கிறது பணியிலும் வெயிலிலும் குளிரிலும் மழையிலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூட சோறாமல் என் விவசாயி எனக்காக என் குடும்பத்திற்காக ஆடுபட்டு வந்தார் இந்த தேசத்திற்காக பாடுபட்டு வந்தார் உங்களுக்காக பாடுபட்டு வந்தார் இது விவசாயியின் தோல்வி அல்ல இது அரசாங்கத்தின் தோல்வி